ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பியர் டிப்ஸ் பரத். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்னையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு பிக்கு போட்டிருக்கேன். ஸோ வந்து சுத்தமாக யாருக்கு வந்து தாடி மீச இல்லையோ அவங்க வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக திக்னஸாக அதிகமாக வந்து க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பிக்கெல்லாம் நான் காமிக்கிறேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய பிக் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தாடி மீச இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேரும். சரியா கைஸ்? சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ காமிக்கிற பிக்கு வந்து அது வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2015 அப்போ எடுத்தது, ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து எடுத்த பிக் அது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக ஒரு மீசை மட்டும் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அது மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாடியும் எதுவும் இல்லை, நீ பார்த்தினாலே தெரியும் கிர்தா கிர்தா எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2015 எடுத்த பிக்கு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா 2017 தான் நான் டிப்ஸு ட்ரை பண்ணி சைடில் மீசை வந்துச்சு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு. ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு மேலே வந்து நான் கம்பல்சரி வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன், விடாமல் வந்து டிப்ஸு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து தாடி மீசை வந்து நிறைய வந்து க்ரோத் ஆச்சு. முடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடிக்கு நான் வந்து ஆனால் ஆயில் அப்ளை பண்ணுவேன், முடி வந்து எனக்கு அப்படியே தான் க்ரோத் ஆச்சு. ஸோ ஹேர் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, தாடி மீச தான் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுனால தான் எனக்கு வந்து அதிகமாக க்ரோத் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு சொல்கிறேன். 100% வந்து ஆயில் அப்ளை பண்ணதுனால தான் எனக்கு வந்து க்ரோத் ஆச்சு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பிக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த பிக்கு வந்து 2017லேருந்து 18க்குள்ளே எடுத்த பிக் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ தாடி மீசை வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போயும் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறத வந்து விடாமல் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து தாடி மீசை நல்லா இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு, ஸோ நம்ம வந்து விட்டுடலாம், ஆயில் வந்து அப்ளை பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் விடலை. ஆயில் அப்போயும் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1 இயர் முன்னாடி இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அது வந்து எப்போனாவது அப்ளை பண்ணுவேன், எனக்கே தோணுச்சுன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். ஆயில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தாடி வளர்ந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும், திக்னஸாக தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. யாருக்கு வந்து சுத்தமாக இல்லையோ, நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, தாடி மீசைக்காக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், அதை பார்த்துட்டு அதில் என்ன டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, கம்பல்சரி நான் உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன். சரியாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த பிக்கு, ரீசெண்டாக எடுத்த பிக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தாடி மீசை க்ரோத் ஆகும். டிப்ஸு சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து இல்லையோ, சுத்தமாக தாடி மீசை முடி இல்லையோ, ஷேவ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள், கம்பல்சரி வந்து தாடி மீசை க்ரோத் ஆகும். சரியா கைஸ்? ஸோ நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பாருங்கன்னா மறந்துடா மிஸ்டர் பே டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி போடுற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிப்ஸ் ட்ரை பண்ணுறத பொறுத்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அப்போதுலேருந்தே சொல்லிட்டுருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு கூட வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு கூட நீங்கள் பிடிக்கலனா வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். சரியா கைஸ்? ஸோ மறந்துடாமல் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கலாம், சேனலில் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக கிடைக்கும். ஸோ அதுமாரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த பியர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 85 டேஸாக க்ரோத் பண்ணது, ஸோ இப்பயும் க்ரோத் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வந்து என்னென்னா ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் விட்டுடாதீங்க, ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணி வரலைன்னா மிச்ச டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கம்பல்சரி க்ரோத் ஆகும். சரியா கைஸ்? ஸோ மறந்துடாமல் மிஸ்டர் பி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே என்ன டவுட்னாலும் கேளுங்கள், எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். சரியா கைஸ்? ஸோ மறந்துடாமல் கேர்ள்ஸ் யாராக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரியா கைஸ்? ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன், மிஸ்டர் பே டிப்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு பாருங்கன்னா வீடியோ, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி கைஸ், இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். பை.